நம்ம ஜென்கின்ஸ் டியூட்டோரியல் சீரீஸில் அஞ்சாவது வீடியோ இது. இந்த வீடியோவில் ஜென்கின்ஸ் பிளக்இன் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஜென்கின்ஸ் பிளக்இன் ஏன் யூஸ் பண்ண போகிறோம், இது யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, கரெக்டான பிளக்இன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்னெல்லாம் பிளக்இன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பிளக்இன்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு செல்வா டெக் அண்ட் ஐடியாஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜென்கின்ஸ் பிளக்இன்னா என்ன, ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்கின்ஸில் பொதுவாகவே ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க, ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஜென்கின்ஸ் பிளக்இன் வச்சு தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஜென்கின்ஸ் பைப்லைன் அப்படின்ற ஒரு பிளக்இன் அங்கே இருக்கணும். ஒரு கிட் செக் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கிட் செக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பிளக்இன் அங்கே இருக்கும். ஒரு ஆன்சிபிள், ஒரு டாக்கர், ஒரு டெராஃபார்ம், நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு இன்டகிரேஷன் பண்ணுறீங்க ஒரு டூலை அப்படின்னாலும் அதுக்கான ஸ்பெசிஃபிக் பிளக்இனை வச்சு தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ணி அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஜென்ரலாக இருக்கிற வெறும் எக்ஸிக்யூட் ஷெல் மட்டுமே வச்சுட்டு உங்களால் பெரிய லெவல் டாஸ்க்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸிக்யூட் ஷெல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது நார்மலாக ஒரு செர்வரில் லாகின் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ஒரு ரிமோட் செர்வரில் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் நம்ம எக்ஸிக்யூட் ஷெல்லில் கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோடை நான் செக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, கிட் செக் அவுட் ஆர் கிட் க்ளோன் போட்டு ஒரு ரெப்பாசிட்டரியை செக் அவுட் பண்ணிவிட்டு தென் ஒரு டாக்கர் பில்ட் கமெண்ட் போட்டு டாக்கர் பில்ட் பண்ணலாம், டாக்கர் டிப்ளாய் பண்ணலாம், ஆர் கியூபர்நெடிஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு செர்வர்லேருந்து ஒரு ரிமோட் செர்வருக்கு நான் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா, எக்ஸிக்யூட் ஷெல் வச்சு. ஸோ அப்போது இதை தாண்டி நான் என்னெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்கின்ஸ் பிளக்இன் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த ஜென்கின்ஸ் பிளக்இன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஜென்கின்ஸ் கன்சோலோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பிளக்இன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் பண்ண முடியும். எல்லாமே ஃபார்ம் பேஸில் இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து கிட்டில் க்ளோன், செரிபிக் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதில் நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றதுல நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி பிளக்இன்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஃபார்ம் பேஸில் இருக்கிறதுனால உங்களை ஈஸியாக ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்கின்ஸை இந்த மாதிரி பிளக்இன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பிளக்இனுமே ஒரு டாஸ்க்குக்காக தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்கர் ஸ்டேஜ் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, டாக்கருக்கான ஒரு ஜாப் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எக்ஸிக்யூஷனில் போயிட்டு நீங்கள் டாக்கர் பில்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறதை விட டாக்கருக்கான ஸ்பெசிஃபிக் பிளக்இன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பிளக்இன் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூலும் இன்டகிரேட் பண்ணுறதுக்காக பிளக்இன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எஃபிஷியன்சி, கன்சிஸ்டன்சி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா டூல்லையுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஜென்ரலாகவே எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா, ஸோ இதை பிளக்இன்ஸாக யூஸ் பண்ணுறதுனால ஒன் டைம் நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கீப் ஆன் அதை வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். எந்த ஹியூமன் எரர்ஸுமே உங்களால் வர முடியாது. இதோட எஃபிஷியன்சி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது, ஸோ கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் இந்த பிளக்இன்ஸை யூஸ் பண்ணி கீப் ஆன் நிறைய ஜாப்ஸ் ரன் பண்ண முடியும் உங்களால். ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்ம் பேஸ்ட் அப்படின்றனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு யூசரால் ஹேண்டில் பண்ண முடியும். இன்டகிரேஷன்ஸ் எந்த டூலாக இருந்தாலுமே ஜென்கின்ஸில் மேக்ஸிமம் அந்த பிளக்இனை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்தந்த டூல்ஸோட பிளக்இன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் இன்டகிரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ மானிட்டரிங், ஸோ மானிட்டரிங் என்ன அப்படின்னா, மானிட்டருக்கும் தேவையான பிளக்இன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த் செக்ஸ், பில்ட் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே உங்களால் மானிட்டரிங் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டி, செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஜாவா பேஸ்டு டூல். இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்து நிறைய த்ரெட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான அப்டேட்ஸை வந்து கீப் ஆன் ஜென்கின்ஸ் கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க, டு மேக் ஷுர் நீங்கள் எந்த இதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்றனால. ரிப்போர்ட்டிங், ரிப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளக்இன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங்கும் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு பில்டு நடக்குது அப்படின்னா இதோட சக்ஸஸ் ரேட்ஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ரிப்போர்ட்டிங்கை ஜென்ரேட் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளக்இன்ஸ் யூஸ் பண்ணுறனால நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ பொதுவாகவே ஜென்கின்ஸில் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று பண்ணலாம். ஒன்று, எக்ஸிக்யூட் ஷெல் வச்சுமே நீங்கள் எல்லாமே பண்ண முடியும், பட் கமாண்ட் வைஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக உங்களால் டாஸ்க் பண்ண முடியாது. அதுக்காக தான் பிளக்இன்ஸை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்னெல்லாம் பாப்புலரான பிளக்இன்ஸ் இருக்குது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான பிளக்இன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, கிட் பிளக்இன், எஸ்விஎன் பிளக்இன், மெர்குரியல் பிளக்இன். ஸோ இப்படி எல்லா டூல்ஸுக்குமான பிளக்இன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.
இதில் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்னா என்ன அப்படின்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்ல இருக்க டாஸ்க். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பிளகின்ஸா இதெல்லாம். பில்ட் அண்ட் கம்பைலைசேஷன் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பிளகின்ஸ், மேவன் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா மேவன் பிளகின் யூஸ் பண்ணலாம், கிராடில் பிளகின், ஆண்ட் பிளகின். ஸோ இது மாதிரி கண்டனைசேஷன் ஸ்பெசிஃபிக் டாஸ்காக தேவைப்படுது அப்படின்றப்போ உங்களுடைய டூல் என்ன, டாக்கராக இருந்தால் டாக்கர் பிளகின், கியூபர்நெட்டிஸ் ரிலேட்டட்னா கியூபர்நெட்டிஸ் பிளகின், ஓப்பன் ஷீட்னா ஓப்பன் ஷீட் பிளகின். இப்படி எல்லா டாஸ்க்குமான எல்லா டூல்ஸுக்கான பிளகின்ஸும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் புதுசாக ஏதாவது வந்தால் கூட இவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன டாஸ்க் பண்ண போகிறோம் அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன பிளகின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டெஸ்ட் ஆட்டோமேஷன், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டிப்ளாய்மெண்ட், நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங், செக்யூரிட்டி அண்ட் அத்தன்டிகேஷன், மானிட்டரிங் அண்ட் மெட்ரிக்ஸ், கிளவுட் இன்டெகிரேஷன் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் இஷ்யூ ட்ராக்கிங், டிப்ளாய்மெண்ட் ரிலீஸ் மேனேஜ்மெண்ட், ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் டாஸ்க் வந்து ஜென்ரலாகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பிளகின்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக ஜென்கின்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டான plugins.jenkins.io தான் இந்த பிளகின்ஸ் எல்லாமே நம்ம ஃபெச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இது நம்ம ஜென்கின்ஸ் கன்சோல். ஒரு பிளகின் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்டையர் பிளகின்கான டெடிக்கேட்டட் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஜென்கின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மேனேஜ் ஜென்கின்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டெடிக்கேட்டடாக பிளகின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளகின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணுற போகிற ஆப்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆன் லெஃப்ட் சைட் அப்டேட்ஸ், அவைலபிள் பிளகின்ஸ், இன்ஸ்டால்டு பிளகின்ஸ், அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஸோ இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நமக்கு ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும் த்ரூ ஜென்கின்ஸ் கன்சோல் அப்படின்னா அதுக்கு இன்டர்நெட் வேணும். இன்கேஸ் உங்களுடைய ஆர்கனைசேஷன் இல்லாட்டா நீங்கள் வந்து ஒரு ப்ராக்ஸி பிஹைண்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்டர்நெட் இருக்காது. ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு ப்ராக்ஸி சர்வரோட இன்ஃபர்மேஷன்ஸை இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் என்டர் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்டேட்ஸ், அவைலபிள் பிளகின், இன்ஸ்டால் பிளகின், இதெல்லாமே பிளகின் ரிலேட்டட். ஸோ இதில் இன்ஸ்டால் பிளகினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜென்கின்ஸில் என்னெல்லாம் பிளகின்ஸ் இதுவரைக்கும் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும், நேம், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே. இதில் எனேபிள்ட் ஒரு டிசேபிள் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அண்ட் க்ளோஸ் பட்டன் இருக்கும் அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. இதில் சில பிளகின்ஸை டைரெக்டாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், சில பிளகின்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பிளகின்ஸ் ரெண்டு கேஸ் இருக்கும், ஒன்று சிஸ்டம் பிளகினாக இருக்கும் இல்லைன்னா டிஃபரன்சி ஆஃப் அதர் பிளகின் இருக்கும். ஸோ அந்த கேஸில் நீங்கள் பேரண்ட் பிளகினை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டிஃபரன்சி பிளகின் ரிமூவ் ஆகிடும். ஸோ அவைலபிள் பிளகின்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் அஃபிஷியல் பிளகின் வெப்சைட் இருக்குல்லையா, அதில் இப்போது என்னெல்லாம் அவைலபிள் பிளகின்ஸ் இருக்கும் அது எல்லாமே இங்கே ஃபெச் ஆகி உங்களுக்கு இங்கே காட்டும். இன்ஸ்டால் பண்ண பிளகின்ஸ் கிடையாது, அவைலபிளான பிளகின். இந்த அவைலபிள் பிளகினில் உங்களுக்கு தேவையான பிளகினை சர்ச் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆன்சிபிள் ரிலேட்டடான ஒரு பிளகின் தேடுறேன் அப்படின்னா ஆன்சிபிள் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். இப்போ டாக்கர் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா டாக்கர் ரிலேட்டடாக சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ நான் டாக்கர் அப்படின்னு தேடுறேன் அப்படின்னா இதில் நிறைய பிளகின்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் கரெக்டான பிளகினை வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியலாகவே யாருக்குமே எந்த பிளகின் கரெக்டான பிளகின் நமக்கு தெரியாது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் டெடிக்கேட்டடாக இருக்கும். ஸோ அதை கோத்ரூ பண்ணி எது நமக்கு சூட் ஆகும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பிளகின்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும், எந்த பிளகின்ஸ் எந்தெந்த டாஸ்க்கு பர்ஃபெக்டான பிளகின்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாக்கர் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பிளகின்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு நேம், அதோட கேட்டகரிஸ் அண்ட் சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் இது எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜென்ரலாகவே அந்த நேம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஒரு பர்ஃபெக்டான பிளகின் எது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். சில பிளகின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பேஜில் நிறைய ஆக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிலவங்க வந்து லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா பிளகினையும் நம்ம கோத்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பிளகினையும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் டாக்கர், டாக்கர் காமெண்ட்ஸ், டாக்கர் பைப்லைன், டாக்கர் பில் ஸ்டெப், இப்படி எல்லா பிளகினையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒவ்வொரு பிளகினையும் நம்ம வந்து க்ளீனாக அந்த டாக்குமெண்ட்டை கோத்ரூ பண்ணணும். எப்போல்லாம் அப்டேட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க, ட்ரஸ்டடாக இருக்கா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்கணும். ஸோ எல்லா டாஸ்க்குமே என்ன தான் நம்ம டாக்கர் பிளகின் யூஸ் பண்ணணும், டாக்கரில் பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா டாஸ்க்கான ஆப்ஷன்ஸும் அங்கே இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நமக்கு அது தெரியும். இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டாக்கர் அப்படின்றனால டாக்கரோட பேசிக் செட்டப் கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கணும். லைக் டாக்கர் கமாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிற டாஸ்க்கோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது இதுதான். ஸோ இப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ அடுத்த பிளகின் பார்த்தீங்கன்னா டாக்கர் காமெண்ட்ஸ், இதோட சப்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் டாக்கர் பில் ஸ்டெப் அப்படின்ற ஒரு பிளகின் இருக்குது, இது நான் ஃபெமிலியராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் டாக்கரில் பெர்ஃபார்ம் பண்ணுற
ஆல்மோஸ்ட் எல்லா டாஸ்க்குமே உங்களுக்கு இங்கே பண்ண முடியும் இந்த ஒரு பிளகின்ல. ஸோ கமிட் பண்ணலாம், கிரியேட் நியூ இமேஜஸ் பண்ணலாம், புல் பண்ணலாம், புஷ் பண்ணலாம், டேகிங் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்படி டாக்கர் ரிலேட்டடாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற டாஸ்க் எல்லாமே இந்த ஒரு பிளகின்ல பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பிளகினை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டாக்கர் பில்ட் ஸ்டெப், இதை நீ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இதில் சில வேரியபிள்ஸ் பை டிஃபால்ட்டை கொடுப்பாங்க. இந்த வேரியபிள்ஸை நம்ம எக்ஸிக்யூஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கால் பண்ணலாம். ஸோ இதில் செட்டப்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு டாக்கர் செட்டப், ஒரு டாக்கர் என்வரான்மெண்ட் செட்டப் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க். ஸோ டாக்கர் புல்க்கு பார்த்தீங்கன்னா டாக்கர் புல் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் உங்களுக்கு வந்து எனேபிளாக இருக்கும். இந்த டாக்கர் புல் அப்படின்ற டாஸ்க்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் டாக்கர் ஒரு இமேஜ் புல் பண்ணும்போது என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும் இன்புட், என்ன இமேஜ் நம்ம புல் பண்ண போகிறோம், என்ன டேக் நம்ம புல் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் தான் உங்களுக்கு இங்கே காட்டும். இதில் ஜஸ்ட் உங்களோட வேல்யூஸை நீங்கள் என்டர் பண்ணாலே போதும். ஸோ டாக்கர் புஷ்ஷுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஃபீல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வேல்யூ கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி உங்களை யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ப்ளகின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸி மேனேஜ் பண்ணுறது. ஸோ இப்போது ப்ளகின்ஸில் போயிட்டு நம்ம டாக்கர் பில்ட் ஸ்டெப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடிஷனலாக உங்களுக்கு எதாவது ப்ளகின்ஸ் வேணும்னு நீங்கள் தேடி ஒரே டைமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் டாக்கர் பில்ட் ஸ்டெப் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டால் கொடுத்த உடனே ஒரு சின்ன ஒரு ப்ரிப்பரேஷன் செக்ஸ் நடக்கும், உங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி செக் இதெல்லாமே நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அந்த ப்ளக்இன் அண்ட் அதோட டிஃப்ரென்சிஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கம்பல்சரி கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜென்கின்ஸையும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் உங்களுக்கு இந்த ப்ளக்இன் எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ப்ளக்இனில் போயிட்டு நீங்கள் டாக்கர்னு தேடினீங்கன்னா டாக்கர் ரிலேட்டட் ப்ளக்இன்ஸ் எல்லாமே காட்டுது. இதில் நான் இன்ஸ்டால் பண்ணது டாக்கர் பில்ட் ஸ்டெப் மட்டும்தான், பட் அடிஷ்னலாக டாக்கர் ஏபிஐ ப்ளக்இன், டாக்கர் காமன்ஸ் ப்ளக்இன் அப்படின்றது இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதில் அந்த பேரண்ட் ப்ளக்இன் மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணுறது ஆப்ஷன் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இதை நான் சொன்னேன், எல்லா ப்ளக்இனையும் உங்களால் டிசேபிள் அண்ட் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒன்று அது சிஸ்டம் ப்ளக்இனாக இருக்கும், இல்லை டிபெண்டன்சி ஆஃப் அதர் ப்ளக்இனாக இருக்கும். ஸோ இப்போது அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, என்ன தான் நம்ம வந்து ப்ளக்இன்ஸ் எல்லாமே இன்டர்நெட்லேருந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலுமே ஓவர் த பீரியட் உங்களுக்கு நிறைய செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வல்னரபிலிட்டியை பொறுத்து இவங்க கீப் ஆன் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் ஜென்கின்ஸ் என்னென்ன ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அப்டேட்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் எந்தெந்த ப்ளகின்ஸுக்கு அப்டேட் இருக்குது அண்ட் அதோட ரிலீஸ் எப்போ அண்ட் நீங்கள் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ளகின்ஸையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்கான ப்ளகின்ஸையும் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன்னா இல்லை 1 மந்த் அப்டேட் பண்ணுறேன்னா ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் ப்ளகின்ஸ் அப்படின்னா சிவியரிட்டி லெவலை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஹை சிவியரிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடனே நம்ம வந்து அந்த ப்ளகின்ஸை அப்டேட் பண்ணணும். இல்லை ஒரு மீடியம் ஆர் லோ அப்படின்னு இருக்கிற கேஸில் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் 1 மந்த் ஒன்ஸ் நீங்கள் ஷெடியூல் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி நம்மளோட ப்ராஜெக்ட் பாலிசிஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டாக்கர் பில்ட் ஸ்டெப் அப்படின்ற ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு இமேஜை பில்ட் பண்ணி அதை டாக்கர் ஹப்புக்கு நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நியூ ஜாப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஐட்டம் கிளிக் பண்ணி ப்ரீசேல் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் நம்மளுடைய ஜாப் என்ன அப்படின்னா, என்னுடைய ரெப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டப்பில் இருக்குது. ஏன் அப்படின்னா, டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் ஃபைல் நமக்கு தேவைப்படும். ஸோ டாக்கர் ரிலேட்டட் ஒரு அப்ளிகேஷன் வந்து என்னோடய ரெப்போவில் இருக்குது. ஸோ இதில் டெவலப் பிரான்ச்சில் என்னோடய டாக்கர் ஃபைல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த ரெப்போசிட்டி தான் நான் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் கொடுத்து செக் அவுட் பண்ணி தென் டாக்கர் பில்ட் அண்ட் டாக்கர் புஷ் பண்ண போகிறேன். ஸோ இதை பில் பண்ணிவிட்டு புஷ் பண்ணுற டாக்கர் ஹப் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா லேனட் டிக்கெட் பஸ் ஆப்னு எனக்கு டாக்கர் ஹப்ல அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் நான் புஷ் பண்ண போகிறேன். ரெப்போசிட்டியை காப்பி பண்ணி என்னோடய சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் கிட் செலக்ட் பண்ணிவிட்டு ரெப்போசிட்டி யூஆர்எல்ல கிட்டப் ரெப்போ கொடுத்துட்றேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு க்ரெடென்ஷியல்ஸ் நான் ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிடுறேன். தென் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பிரான்ச், இதில் தான் என்னோடய டாக்கர் ஃபைல் இருக்குது. ஸோ இது வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டோம். பில்ட் ட்ரிகர்ஸில் எனக்கு நான் மேனுவலாக தான் நான் வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எதுவுமே இப்போதைக்கு செலக்ட் பண்ண போகிறதில்ல. பில்ட் என்வரான்மெண்ட்டில் நான் டெலிட் ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்றனால. சரி, பில்ட் ஸ்டெப் இதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க் இல்லையா ஒரு ஜென்கின்ஸ் ஜாப் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நான் எக்ஸிக்யூட் ஷெல் கொடுத்து ஜென்ரலாக எல்எஸ் ஸ்டார் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா செக் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு டாஸ்க். இப்போது ஆட் பில்ட் ஸ்டெப்பில் போயிட்டு செக் பண்ணேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் டாக்கர் கமாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ப்ளக்இன்னால தான் இது எனபிளாக இருக்குது. ஸோ இந்த டாக்கர் கமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணும்போது இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் டாக்கர் கமெண்ட் அப்படின்ற இந்த புல் டவுன் ஆப்ஷனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் டாஸ்க்கை நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் யூசிங் திஸ் ப்ளக்இன். ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க். இதில் நமக்கு என்ன சூட் ஆகுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வேல்யூஸ் கொடுக்கும்போது அந்த டாஸ்க்கை நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய பிளான் படி நம்ம இமேஜ் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிரியேட் பில்ட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இமேஜ் பில்ட் பண்ணும்போது அதுக்கு தேவையான இன்புட்டை உங்களுக்கு ஃபார்ம் பேஸ்டாக கேட்கும். ஸோ இதில் உங்களுடைய டாக்கர் ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது கேட்குது ஃபோல்டர். ஸோ என்னோடய டாக்கர் ஃபைல் வந்து பை டிஃபால்ட்டே அந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் செக் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த பேரண்ட் டைரக்டில் தான் என்னோடய டாக்கர் ஃபைல் இருக்குது. இன்கேஸ் வேறு பாத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபர்தர் பார்த்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேக், ஒரு இமேஜ் பில்ட் பண்ணும்போது அதை டேகிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வெர்ஷனில். ஸோ அதனால் டேக் கொடுத்துக்கோங்க. நான் 3.1 அப்படின்ற டேக்கில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். இன்கேஸ் இதில் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஃபர்தராக ட்ரபுள் ஷூட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்வான்ஸ் கிளிக் பண்ணும்போது ஃபைல் நேம் ஆஃப் யோர் டாக்கர், உங்கள் டாக்கர் ஃபைலை என்ன நேமில் வச்சிருக்கீங்க அப்படின்றது கேட்குது. இன்கேஸ் நீங்கள் வேறு நேமில் வச்சுருந்தீங்கன்னா இங்கே கொடுக்கலாம். என்னோடது எல்லாமே லோவர் கேஸ் அப்படின்றனால நான் லோவர் கேஸில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பில்ட் இமேஜுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். பில்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம புஷ் பண்ணணும் எங்கே அப்படின்னா நம்மளோட டாக்கர் ஹப் ரெஜிஸ்ட்ரியில். ஸோ அதனால் அகைன் நான் எக்ஸிக்யூட் டாக்கர் கமெண்ட் ஸ்டெப் ஆட் பண்ணிவிட்டு இதில் புஷ் இமேஜ் ரிலேட்டட் தேடி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ புஷ் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படணும்னா எங்கே நம்ம புஷ் பண்ணணும், என்ன நேமில் புஷ் பண்ணணும், என்ன டேக் புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் என்னோடய டாக்கர் ஹப் இமேஜ். இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இமேஜில் பில்ட் பண்ணமோ அந்த டேக் தான் இங்கே கொடுக்க போகிறோம். 3.1 இப்போது ரெஜிஸ்ட்ரி பை டிஃபால்ட்டாக டாக்கர் ஹப் தான் நமக்கு ஜென்ரலாக போகும். அப்படி இல்லை வேறு ஏதாவது ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரி யூஆர்எல் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான க்ரெடென்ஷியல்ஸை நம்ம செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம டாக்கர் ஹப்புக்கான ரெஜிஸ்ட்ரி நான் க்ரெடென்ஷியல் இது வரைக்கும் ஆட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறேன். சிம்பிளான யூசர் நேம் வித் பாஸ்வேர்ட் டைப் தான். யூசர் நேமில் வந்து எல்லாரும் டிக்கெட் கொடுத்துறேன் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன், யூனிக் ஐடி. டெஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் புல் டவுன் பண்ணும்போது நான் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண டாக்கர் ஹப் க்ரெடென்ஷியல் காட்டுது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸில் எதுவுமே எனக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் அப்ளை அண்ட் சேவ் கொடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த பில்டை நான் ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ப்ளக்இன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலுமே சரி, அந்த பர்டிகுலர் ப்ளக்இன்னோட டாஸ்க் ரிலேட்டடாக ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஜென்கின் சர்வரில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது டாக்கர் ரிலேட்டட் அப்படின்றப்போ இதுக்கே தனியாக ஒரு செட்டப் இருக்குது. லைக் டாக்கர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும், அப்போ தான் உங்களால் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ண முடியும். ஒரு சூடோ ஆக்சஸ் வேணும் அப்படின்னா சூடோ ஆக்சஸ் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி டாக்கர் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன் ஸ்டஃப் உங்களுக்கு இங்கே இருக்குது ஜென்கின்ஸை தாண்டி. ஸோ ஜஸ்ட் நான் பில்லும் கொடுக்குறேன். இப்போ அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த பில்ட் ஐடியை கிளிக் பண்ணி கன்சோல் அவுட்புட் போய் பாருங்கள். ஸோ இதில் செக் அவுட் ஸ்டேஜ் நடந்துக்கிட்டு எல்எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா, எக்ஸிக்யூஷன் அதுவும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் ப்ராப்பராக நடந்திருக்கு, உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே காட்டுது இல்லையா. பட் எரர் எங்கே வந்திருக்கு அப்படின்னா பில்ட் ஸ்டெப் ஃபெயில்டு வித் எக்ஸப்ஷன். என்ன அப்படின்னா யூஆர்ஐ வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாக்கர் ரிமோட் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாக்கரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இமேஜ் எங்கே நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து. ஸோ அந்த யூஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் டாக்கர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நான் என்னோட ஜென்கின் சர்வரில் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் கமெண்ட் இல்லை. ஸோ அதனால் அப்டேட் பண்ணி டாக்கர் கமெண்ட் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டாக்கர் இமேஜ் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு பெர்மிஷன் டெனிட் வருது. நான் சூடோ யூஸ் பண்ணால் எனக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, நான் லாகின் பண்ணிருக்க யூசர் நேம் பார்த்தீங்கன்னா செல்வா. ஜென்ரலாக ஒரு ஜென்கின்ஸ் ரன் ஆகும் அப்படின்னா ஜென்கின்ஸ் அப்படின்ற யூசர்ல தான் ரன் ஆகும். சுவிட்ச் ஓவர் ஜென்கின்ஸ் போட்டு உங்கள் குரூப்பில் போய் ஜென்கின்ஸ் குரூப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டாக்கரில். ஸோ இப்போ சூடோ டாக்கர் இமேஜஸ் கொடுக்கும்போது என்னால் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. டாக்கரில் ஒரு ரிமோட் ஹோஸ்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஜென்கின்ஸ் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ரிமோட் ஹோஸ்ட் ஏபிஐ அப்படின்றத எனேபிள் பண்ணணும். இது உங்கள் சர்வீஸ் ஃபைலில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு லைனில் ஜஸ்ட் ஒரு லைன் ஆட் பண்ணுங்கள். -H யூனிக்ஸ் கோலன் ///
இந்த சாக்கெட் ஃபைல். இதை ஆட் பண்ணிக்கிட்டு தென் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க, டாக்கர் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சர்வீஸ் ஃபைல் சேஞ்ச் பண்ணணும்னா டீமன் ரீலோட் பண்ண சொல்லுது. டீமன் ரீலோட் பண்ணிக்கிட்டு டாக்கரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஜென்கின்ஸையும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா டாக்கர் உங்களுக்கு இன்டகிரேட் ஆகிருக்கு, ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ரீஸ்டார்ட் பண்ணால் நல்லது. ஸோ அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் நம்ம வந்து ஜென்கின்ஸ் கன்சோல் போகும்போது லாகின் ப்ராம்ப்ட் கேட்குது, ஏன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜென்கின்ஸை. அகைன் நான் மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் நம்மளுடைய ரிமோட் டாக்கர் ரிமோட் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். இதில் டாக்கர் பில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் டாக்கர் யூஆர்ஐ இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ணிங்களே ஹைஃபன் ஹெச் அப்படின்ட்டு ஒரு ரிமோட் ஹோஸ்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த சாக்கெட் பார்த்து காப்பி பண்ணி அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது டாக்கர் சர்வர் டெடிக்கேட்டாக வச்சுருக்கீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சாக்கெட் இன்க்ளூடிங் ஐபிஸை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது கனெக்டட் டு சாக்கெட் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னோடய அந்த யூஆர்ஐ எரர் வராது, ஏன்னா ஜென்கின்ஸ் அண்ட் டாக்கர் ரெண்டுமே ஒரே இதில் இருக்கனால நான் லோக்கல் ஹோஸ்டோட சாக்கெட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம ஜாபுக்கு போயிடலாம். ஸோ பஸ் ஆப் டாக்கர் இமேஜ் தான் நம்மளோட ஜாப். இதை ஓப்பன் பண்ணிட்டு அகெயின் பில் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ஜாப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட கன்சோல் அவுட்புட் போகிறேன். இப்போ செக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் நடந்திருக்கு, எல்எஸ் டாஸ்க்கும் நடந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் புல் இமேஜ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு இனிஷியலாக வந்து அந்த டாக்கர் ரிமோட் ஹோஸ்ட் ரிலேட்டட் எரர் வந்து வரல. ஸோ இந்த ஸ்டேஜும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. பட் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இமேஜ் பில்ட் ஆகிடுச்சு, பட் புஷ் ஆகும்போது மறுபடியும் எரர் வருது. ஸோ இ ஃபெயில் டு புஷ் இமேஜ். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா டேக் டசன்ட் எக்ஸிஸ்ட். அப்போனா டேக் ரிலேட்டடாக கொடுத்துருக்க ஃபீல்டில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜாபோட கான்ஃபிகர் போயிட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ல டைரெக்டாக 3.1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு கம்ப்ளீட் இமேஜ் நேம் கொடுத்து தான் டேக் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ரீட்ரிகர் பண்ணலாம். பண்ணிட்டு கன்சோல் அவுட் பார்த்தீங்கன்னா இப்போ அகெயின் ஃபெயில் டு புஷ் இமேஜ் வருது. இப்போ வர்ற எரர் என்ன அப்படின்னா குட் நாட் புஷ் இமேஜ் டெனீட். ஸோ அப்படின்னா அக்சஸ் டெனீட். ஸோ டாக்கர் ஹப்போட அக்சஸ் அத்தன்டிகேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இஷ்யூ. அப்போ என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் க்ரெடென்ஷியல் கொடுத்தாலுமே டாக்கர் ஹப்போட அக்கௌண்ட்டில் அது லாகின் ஆகலை. ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம செக் பண்ணோம். டாக்கர் ஹப்போட ரெஜிஸ்டர் யூஆர்எல் நான் கொடுக்கல, ஏன்னா பை டிஃபால்ட்டாக தான் எடுக்கும் அப்படின்றனால. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது பை டிஃபால்ட் எங்கே போகுது அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் டாக்கர் டாட் ஐஓ அப்படின்ற இந்த யூஆர்எலுக்கு போகுது. ஸோ அதனால் நான் மேனுவலாக டாக்கர் ஹப்போட ஹப் டாட் டாக்கர் டாட் காம் அப்படின்ற யூஆர்எல் கொடுத்துட்றேன். இப்போ அகே நம்ம பில் பண்ணுவோம். இப்போது இமேஜ் பில்ட் ஆகிடுச்சு, புஷிங் இமேஜ் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எந்த இடமுமே வரல அண்ட் ஃபைனலி சக்ஸஸ் அப்படின்றதும் வந்துடுச்சு. இந்த பிளக்கின் யூஸ் பண்ணி நம்ம பண்ண டாஸ்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக செக் அவுட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்டேஜ், தென் எக்ஸிக்யூஷன் போட்டு எல்எஸ் போட்டிருக்கோம் செகண்ட் ஸ்டேஜ், தென் இமேஜ் பில்ட் பண்ணியிருக்கோம் தேர்ட் ஸ்டேஜ், தென் இமேஜ் புஷ் பண்ணியிருக்கோம் ஃபோர்த் ஸ்டேஜ். ஸோ இது டாக்கர் ரிலேட்டட் அப்படின்னா டாக்கர் பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிளக்கின் நம்ம புதுசாக நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட் கோ த்ரூ பண்ணி அதுக்கு ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்தால் ஒன் டைம் நம்ம இனிஷியலாக கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ராப்பரான ஒரு ஜாபை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஜென்கின்ஸ் பிளக்கினை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஆட்டோமேட்டட் பில்ஸ், ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம ஜாப்ஸை ஆட்டோமேட்டடாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டில் தென் கீப் ப்ராக்டிசிங் அண்ட் ஹேவ் ஃபன்.